ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட்டோர் தமிழன். நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸ் வேலை, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோ போட முடியல. பேர்ட்ஸ்லாம் கூட அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேர்ட்ஸ் வாங்க போகும்போது என்னென்னலாம் செக் பண்ணி நம்ம அந்த பேர்டை வாங்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷர் பைட் இருக்குது, அப்புறம் வயலட் மாஸ்க் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்டு வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் வெளிச்சமான டைமில் போய் பேர்டை வாங்கணும் கண்டிப்பாக. அதாவது ஈவினிங் ஒரு 6 மணி, 6:30 மணி இல்லைன்னா நைட்டு போய் பேர்டை வாங்குறத கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதான். நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதாவது இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணி வாங்குறீங்க, அவரை டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா, அவர் ஈவினிங் பேர்டை பிடிச்சி நைட்டு போட்டார்னா மறுநாள் காலையில் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அது வந்து டிஃப்ரெண்ட், இது அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம நைட்டில் போடுறோம், அது வேறு. பட் நீங்கள் டைரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பேர்டு வாங்க போகிறீங்கன்னா, எப்போவுமே வெளிச்சமான ஒரு டைமில் போய் பேர்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் அவாய்ட் பண்ணிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற பேர்டுக்கு அதோட கால் விரலில் வந்து நகை எல்லாமே இருக்கான்னு பார்த்து வாங்கணும் கண்டிப்பாக. இப்போ இதில் இருக்குது பேர்டு பாருங்கள், எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது, ஆனால் சில பேர்டுக்கு நகை இருக்காது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த வயலட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நகை இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோவில் அது கிளியராக தெரியாது, பட் நீங்கள் வாங்கும் போது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் பார்க்கும் போது பேர்டு வந்து நல்லா இருக்கும், பட் நம்ம நேரில் வாங்கினதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நேரில் போய் பேர்டை வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ அந்த அல்பினோ ஃபிஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான பேர்டு, ரொம்ப வயசாகிருச்சு, அதனால் டல்லாக அப்படியே உக்காண்ட்ருக்கு. அதேமாதிரி சின்னதாக இருக்கும் போது மூக்கில் அந்த கம்பி பட்டு அடிபட்டுருச்சு, அதனால் நீங்கள் நேரில் போய் வாங்குறது தான் ரொம்ப ப்ரிஃபர்டான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த காக்டெயில் வந்து நம்ம வீட்டில் சிக் ஆகிடுச்சு, கொஞ்சம் சிக் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்க பேர்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டிக்கில் நடுவில் இருக்க பேர்டு பாருங்கள், அதாவது அது சிக்காகி அது சாப்பிட முடியாமல் நம்ம ஹேண்ட்ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெடியாகணும் ஒரு பேர்டு. அதனால தான் அது வாய்கிட்ட வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் வந்து க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்க பேர்டோட கண் ஷேப்பை பாருங்கள், அதாவது சர்க்கிளாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் வாங்க போகிற பேர்டோட கண் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது, அது இல்லாமல் கண்ணையும் மூடிக்குது. இந்த மாதிரி இருக்க பேர்டை 100% வாங்கக்கூடாது நம்ம. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பேர்டு கீல் பீக் அந்த முடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணி அந்த கீல் பீக்கே தெரியாத மாதிரி வச்சுருக்கு பாருங்கள். அதே ஃபஸ்ட்டு இருக்க பேர்டு பாருங்கள், கீல் பீக் தெரியுது, ரெண்டாவது சரியாக தெரியல, மூணாவது சுத்தமாக மறைச்சி. இந்த மாதிரி பேர்டை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணுங்க வாங்குறத. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ இங்கே ஒரு பேர்டு இருக்குது, இந்த பேர்டோட அந்த மூக்கு ஓட்டையை பாருங்கள், அதாவது அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேர்டுக்கு வந்து லைட்டாக ஈரமாக இருக்குது, சிக்னஸ்ஸு கோல்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இந்த மாதிரி அந்த மூக்கு ஓட்டை வந்து ஈரமாக இருந்தால் வாங்கக்கூடாது. கரெக்டான எக்ஸாம்பிள் அதை பாருங்கள், நேராக இருக்குது இந்த பேர்டை பாருங்கள். இந்த மாதிரி மூக்கு ஓட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேர்டை வாங்காதீங்க. தெரியுதுங்களா, கொஞ்சம் வெட்டாக இருக்குது. இதை பாருங்கள் பாருங்கள், இதை கண்டிப்பாக வாங்காதீங்க. பேர்டெலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது, பட் அந்த மூக்கில் அந்த இது இஷ்யூ இருக்கிறது வந்து அது கோல்டாக இருக்குது இந்த பேர்டுக்கு. அதனால் இந்த பேர்டை வாங்குறதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஒரே டேக்கில் எடுக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே நம்ம ரெகுலராக எடுக்கிற மொபைல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோனில் எடுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மணி கரெக்டாக மத்தியானம் 1:30 மணி இருக்கும். பேர்டெல்லாம் காலையில் சாப்பாடை சாப்பிட்டு ரெஸ்ட்டு அப்படியே அமைதியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கணும் நம்ம பேர்டு எப்படி வாங்கணுன்றது. அதாவது ஃபுல் லென்த்துக்கு இருக்கணும் பேர்டு, அதாவது வால் வந்து கட் ஆகியோ இல்லை க்ரெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மோல்டிங்கில் இருக்க ஸ்டேஜோ வாங்கக்கூடாது. இப்போ பேர்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கறதுனால கொஞ்சம் அதாவது டல்லாக இருக்க மாதிரியே இருக்குது. இன்கேஸ் இதே பேர்டையும் நீங்கள் 6 மணிக்கு வந்து பார்த்தா
மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, வாங்க போகிறோம் நம்ம ஒரு இடத்துக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பேர்டோட ஓனர்கிட்ட சொல்லி லைட்டாக ஜஸ்ட் பறக்க விட்டு பார்த்து வாங்கணும். அதாவது என்ன, இந்த பேர்டு இப்போ உக்காண்டிருக்கு, டல்லாக இருக்குது, அது பறக்குதா பறக்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், பாருங்கள் இந்த மாதிரி பறக்க விட்டு வாங்கணும். இதோ பாருங்கள் பேர்டு கரெக்டாக இருக்குது, ஒரு விரல் இல்லை இந்த பேர்டுக்கு. விரல் இல்லைன்னா வாங்கக்கூடாதான்னு இல்லை, நம்ம நல்ல அதிக விலை கொடுத்து ஒரு ஷோ குவாலிட்டி இல்லை ஒரு குவாலிட்டியான பேர்டு வாங்குறீங்கன்னா விரலில் இருக்க நகலாம் இருக்கான்னு பார்த்து வாங்குறது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த மோல்டிங்கில் இருக்க பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம வாங்குறது அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த பேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது இல்லாமல் மோல்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி பேர்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வாங்குறத. அதே மாதிரி இந்த பேர்டு பாருங்கள் கிரெஸ்டே இல்லை, ஏன்னா மோல்டிங்கில் இருக்குது. இதை நம்ம வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறமா முக்கியமாக பார்த்திங்கன்னா பேர்டு வாங்க போகும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மோஷன் போகிற இடம், அதாவது இந்த பேக் சைடை நம்ம பார்க்கணும். பேக் சைடு வந்து கிளியராக இருக்கணுங்க. பேக் சைடு கிளியராக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை பேர்டுக்கு. இந்த வியூவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பேக் வந்து கிளியராக இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் வேறு ஒரு ஸ்மால் கானியூர் ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்மால் கானியூர் நம்மள்கிட்ட வந்து ஒரு சிக்காயிடுச்சு. இதோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான், இது சரியாகிறதுக்கு ஒரு 1-2 weeks ஆகும். பட் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பேர்டை வாங்கிட்டு வரல. அதனால் நம்ம வந்து வாங்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. தெரியுதுங்களா, அதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா அது மோஷன் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, அதுக்கு ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி பேர்டை வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோன்னா எப்போவுமே அடல்ட் பேர்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, மொத்தமாக ஒருத்தர் ஃபார்ம் கிளியரன்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ வாங்கலாம். மோஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டிய பேர்டு பார்த்திங்கன்னா யங்ஸ்டராக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதில் இருக்க பேர்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யங்ஸ்டர்லேருந்தே இருக்குது, இதில் இருக்கிறது இது எல்லாமே யங்ஸ்டர்லேருந்தே நம்ம வீட்டில் இருக்குது. யங்ஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 months இருக்கும். இந்த மாதிரி வாங்கி விட்டால் தான் நம்மக்கிட்ட பேர்டு வந்து செட் ஆகுங்க. அதனால் இந்த மாதிரி பேர்டை வந்து வாங்குறது நம்ம வந்து ப்ரிஃபரபுளாக வச்சுக்கிறது நல்லது. நம்ம கேஜ் செட்டப்லாம் கொஞ்சம் மாற்றியாச்சு பேர்ட்ஸ்க்கு, ஏன்னா இங்கே பாருங்கள் இப்போ ப்ரீடிங் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. வெளியில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக கேஜஸ் பாக்ஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயாச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உங்கள்கிட்ட பேர்ட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்து வாங்குறீங்கன்னா கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க முன்னாடியே பேர்டு வரதுக்கு முன்னாடியேனா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணலாம். தெரியாத ஒரு ஆளுக்கு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுல, ஏன்னா நம்ம நல்லவங்களுக்கெலாம் காசு போட மாட்டோம், யாரெல்லாம் நம்ம பேர்டு வராதோ அவங்களுக்கெலாம் காசு போட்டு ஏமாந்துருவோம். அப்புறம் நம்ம நல்லவங்கள்ட்ட போயிட்டு சந்தேகப்படுவோம், அவங்கள்ட்ட கேட்போம் எங்கே இருக்கீங்க ஏதுன்னு டீட்டெயில் கேட்போம், எப்போ கேட்கணுமோ அப்போது விட்டுருவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. பேர்டு வாங்க போகும்போது நேரில் போய் பார்த்து வாங்குறத ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.